आराधने पகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் நீர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன் பாடுகிற பாடல்களிலே இந்த பிரசன்னம் இருக்கும்படியாய் துரி ஆராதனையிலே உம்முடைய ஆண்டவரே மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய செகினாவின் ஆண்டவரே மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கதத்தாமே ஆண்டவரே இப்பொழுதும் இடத்தில் ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே வீட்டுக்குள்ள இருந்த ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற உமக்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை சூழ்நிலையை மாற்றி இருக்கிறீர் இன்னும் ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே வைரஸ் தாக்குதலை குறைவாக்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே உதவி செய்வீராக கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரலில் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஞாயிற்று ஆராதனையிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் முதலாவது பாடலாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் நம் வீடுகளிலே கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த நேர்கார் என்றதாலே ஸ்தோத்திர வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த நேர்கார் என்றதாலே ஸ்தோத்திர ஆபத்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீபமதே ஆபத்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தேன் என்றதாலே ஸ்தோத்திர பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திர பாசமென் மேல் நீ வைத்ததினார் பறிக்க இயலாதெவருமெனை பாசமென்மேல் பறிக்கையலாதெவரும் என்னை மறவாயே சுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை ஸ்தோத்திர தாய் தன் சேனை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர வரன்றிரன்றோம் உள்ளங்கையில் வல்லவாய்ந்த புகலிடமே வரன்றிரன்றோம் உள்ளங்கையில் வல்லவாய்ந்த புகலிடமே மறவாயே சுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர வீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர நீரறியாயும் நெறிதா
என் தலை முடியும் என் நீரே நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திராதே என்றதாலே ஸ்தோத்திர உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திராதே என்றதாலே ஸ்தோத்திர பரந்திருமே உன் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே பரந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆமென் அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார் இங்கே ஒரு ஒரு சரணம் சொல்கிறது என்னை தொடுவோர் உன் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் ஆமென் நமக்கு எதிராக எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை ஆபத்துகள் நேரிட்டாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமென் இந்த சரணத்தை நாம் எல்லோரும் உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக எல்லாருக்கும் தெரிந்த சரணம் எல்லோரும் கைகளை தட்டின்ற ஒரு சரணத்தை மாத்திரம் பாடு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக என்றதாலே ஸ்தோத்திர உன்னை தொடுவோர் என் கண்மணியை என்றதாலே ஸ்தோத்திர அக்கினியின் மதியிலாக அன்பரை என்னை காத்திடுமே அக்கினியின் மதியிலாக அன்பரை என்னை காத்திடுமே என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆமென் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக இன்னொரு பாடலை நாம் பாடலாம் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீரையா உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரை அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய கிருபை பெரியது நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா ஆமென் ஹல்லேலூயா என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது ஆமென் ஹல்லேலூயா எஸ் லார்ட் ஹல்லேலூயா உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் ஹல்லேலூயா முன்னே தெரிந்து கொண்டீரே எஸ் லார்ட் ஹல்லேலூயா ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது ஆமென் ஹல்லேலூயா நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா
நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் ஆமென் அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம் உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரே உங்க அன்பு பெரியது எல்லாரும் சொல்லுவோம் ஹalleluya ஆமென் கிருப பெரியது எஸ் லார்ட் ஹalleluya என் மேல் உங்க அன்பு பெரியதப்பா எங்க மீது உங்க பெருக்க பெரியதப்பா ஹalleluya கிருப பெரியது உங்க தயவு பெரியது அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா கருணையினால் என்னை எடுத்து கொண்டீரே அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா கருணையினால் என்னை எடுத்து கொண்டீரே கரங்களை தட்டி அவருடைய ஸ்நேகத்திற்காக அவருடைய இரக்கத்திற்காக அவருடைய கருணையத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அல்லலாம் ஹalleluya அவருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கும் நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் நாம் இருக்கிற இடங்களை அப்படியே எழும்பி நின்று குடும்பமாக கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம் ஹalleluya அவருடைய கிருபையை நினைத்து அவருடைய இரக்கத்தை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் ஹalleluya Hallelujah, hallelujah. Alaindhen palana ummayum ariya marande thirinda drohiyaiya. Alaindhen palana ummayum ariya marande thirinda ரோகியையா அணைத்தீரன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே அன்பே அன்பே எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவாளுமே ஒரு நாளும் தாய் கண்டே ஐயா அண்ணால் என்னை வெறுத்தே எல்லாரும் சொல்லுவாளுயா Yes, Jesus, hallelujah, mighty God. உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா, என்மே உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா, என்மே உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அன்பே 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 ஆருகிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அல்லேலூயா நம்ம எல்லாரும் அவருடைய அன்பை நினைத்து கொஞ்ச நேரம் நம்மை நடத்தி வந்த பாதைகள் அல்லேலூயா அல்லேலூயா அவருடைய அன்பினாலே நம்மை அரவணைத்த தேவன் அவருடைய தயவு நமக்கு பெரிதாயிருந்தது
Hallelujah, hallelujah. Mighty Jesus. Hallelujah, hallelujah. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை. நித்தியமில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை. மீண்டுமாய் சொல்லுவோம். உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உம்மை நம்பாமல் வாழ்வே இல்லை. நம்பாமல் நித்தியமில்லை. உந்தன் சித்தம் என்னில் இருக்கோ வாழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்வே. என் வாழ்வில் நீர்தான் எல்லாம். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் அதில் நடப்பேன். வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்று பற்றிக்கொள்ளும். உம்மை என்றும் பற்றிக்கொள்வே. என் வாழ்வில் நீர்தான். என் வாழ்வில் நீர்தான் எல்லா. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. உம்மை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி ஆண்டவரே நம்புவேன். அது ஒன்றுமில்லாமல் போனாலும் நிலை குலைந்து போனாலும் ஆண்டவரே நான் உம்மையே நம்புவேன். அப்பா மீண்டும் வாய் சொல்லுவோம். நம்புவேன் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. Hallelujah, mighty Jesus. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் ஒருவரை. நீங்கள்
आंडवरे नानुम कुडुबतार आंडवरे नानुम पिल्लेगले उम्मये नंबुगरोम एतने नाश मोशंगल अलिवुगल आबत्तुगल उम्मये नंब आंडवर इधर उदवी सेदीर आंडवरे हालेलुया हालेलुया मनुष्यनै नंबुवदै पार्किलुम कर्तर पेरिल पत्रुदला इरुपदे नलम एंदु चोल्लुगिरवनमा आंडवरे उम्मये नांगल पत्रिकल उदवी सेंगप्पा Hallelujah. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரமான வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி Hallelujah. நீ மலர சொந்தலரது ரிதலாரிமோ senna hallelujah o senna hallelujah o senna hallelujah o senna hallelujah o senna ரமலமோ சந்தலர பௌதியில ரமோ ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவோம் ஹல்லேலூயா ஓசன்னா எல்லாரும் ஆராதிப்போம் அவர் சர்வ வல்லமையுள்ளது அல்லேலூயா அவர் மரணத்தை ஜெயித்த தேவன் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா மீண்டும் சொல்லுவோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா Hallelujah Hosanna Hallelujah Hosanna Ino oru visayai solluvo Hallelujah Hosanna Hallelujah Hosanna Hallelujah Hosanna உம் பரிசுத்தம் காணும் போது உம் அழகை ரசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியின் நிழலாகும் உந்தன் சந்தோஷத்தை காணும் போது உந்த நன்மை உணரும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியின்
நிழலாகு நான் போற்றுவே உம்மை ஆராதிக்க ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே நான் போற்றுவே நான் போற்றுவே உம்மை ஆராதிக்க நான் போற்றுவே நான் போற்றுவே உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே I worship you I worship you There is an island Yes, hallelujah Is to worship you In our visi solo I worship you I worship you நான் உயிர் வாழ்வது தரி சனாலு உம் பரிசுத்தம் காணும் போது உம் அழகை ரசிக்கும் போது என்னை சுற்றியே எல்லாம் உம் ஒளி நிழலாகும் உந்தன் சந்தோஷத்தை காணும் போது உந்தன் அன்பை உணரும் போது என்னை சுற்றியே எல்லாம் உம் ஒளி நிழலாகும் ஆராதிப்பேன் என்று சொல்லும் ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே ஆராதிப்பேன் ஆராதிப்பே உம்மை ஆராதிக்க ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வு நான் உயிர் வாழ்வே உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன் உம்மை ஆராதிக்க இன்னைக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற எத்தனையோ பேர் ஒரு கேள்வியோடு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறது அவரை ஆராதிக்க அவருடைய சித்தத்தை செய்ய அவருக்காக வாழ ஆண்டவரே என்னை நீர் உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா உயிர் வாழ்வே உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை உம்மை நம்பாமல் நித்தியமில்லை ஒரு விஷயாய் மீண்டுமாய் சொல்லு உம்மை துதிக்காமல் இருக்கமே இல்லை
Yes, Lord, hallelujah. Siluvayuyathamal urakkamillai. Yes, Jesus. Ummai ennamal valveillai. Ummai thumbamal nithiyamillai. Ummai sollamal valveillai. சொல்லாமல் வாழ்வே இல்லை நீர்மாமல் நித்தியமில்லை குடும்பமாய் இரண்டு கரங்களை வைத்து சொல்லும்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை அப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறப்பீராகப்பா ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்வீர ஆண்டவரே இன்னொரு விசியாய் கிருபை தாங்க ஆண்டவரே பாத்திருந்த வாசலைகளுக்கு முன்பாக வைப்பீரா உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை உம்மை நம் பாமல் நித்தியமில்லை எஸ் லார்ட் ஹல்லேலூயா நாங்கள் குடும்பமாய் சபையாராய் ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா அடைக்கப்பட்ட வாசல் எல்லாவற்றையும் திறப்பீராக ஆண்டவரே சீக்கிரம் நாங்கள் சபையாராய் ஆண்டவரே கூடி விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே இறங்குவீராக அனுக்கிறக்கு காலத்தை தருவீராக அப்பா ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்மை வந்து தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீரா இந்த சூழ்நிலை எல்லாம் உம்மாலே மாற்ற முடியும் ஆண்டவரே தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா தொடர்ந்து என்னோடு எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என்னை ஆண்டவரே கடந்து வரும்போது எங்களிடத்தில் கடந்து வரும்போது அதை ஆண்டவரே முழுவதுமாய் விசுவாசத்தை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை ஆண்டவரே அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களோடு பேசுவீராக தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்தோம் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம் நம்மத்தில் இருக்கிற வாசை இம்மானுவேல் அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்ம கொண்டு வருவார்கள் நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருந்து கைகளில் வேதத்தையும் நோட்டு புத்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் வசனங்களை குறித்து கொண்டு அதன்படி நாம் ஜெபிப்போம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த கர்த்தருடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் குறிப்பாக நம்முடைய தலைமை போதகர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் ஆகவே நானும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை ஜெபத்தோடு ஆராய்ந்து தேவனுடைய சபைக்கு கொடுக்கறதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாயிருக்கிறேன் கடந்த முறை உங்களோடு பேசின பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் 1 கொரிந்தியர் 11:16 ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நாம் தியானித்தது நம் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த நாட்களிலே 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாம் யாவரும் தியானித்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாம் 11 முதற் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு உங்களோடு இந்த 1 கொரிந்தியர் 11:2 கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க நான் மிகவும் ஆவலாய் இருக்கிறேன் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 11 முதல் பகுதியிலே ஒரு காரியத்தை அவர் பேசினார் 2 பகுதியிலே மிக முக்கியமான தலைப்பின் கீழ்
கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் 1 கொரிந்தியர் 17 முதல் 34 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வேத பகுதியிலே பவுலப்போஸ்தலன் கர்த்தருடைய பந்தி திருவிருந்து இதன் முக்கியத்துவத்தை குறித்து அவர் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு மிகவும் தெளிவாக அதை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தியானமானது பரிசுத்த நற்கருணை அல்லது திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி என்று பல பெயர்களை உடைய இந்த முக்கியமான ஒரு சாக்ரமெண்ட், கிறிஸ்தவர்களாகிய நாம் பின்பற்றுகிற இந்த ஒரு சாக்ரமெண்ட்டை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம், அதிலும் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாகிய நாம் 2 சடங்காச்சாரங்களை 2 சாக்ரமெண்ட்ஸை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். 1 ஞான ஸ்நானம், இன்னொன்று கம்யூனியன் அல்லது திருவிருந்து. இந்த 2 தான் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அல்லது விட்டு போன இந்த சாக்ரமெண்ட்ஸ் 2 நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சாக்ரமெண்ட் என்ற வார்த்தையினுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால், இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ரோம போர் வீரர்கள் தங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளை அல்லது ஒரு வாவ் அல்லது ஓத், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழியை ஓத் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள். நான் உங்களுடைய தலைமைத்துவத்துக்கு, ரோம அரசாங்கத்திற்கு, ராயனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்து என்னுடைய பணியை நிறைவேற்றுவேன், நான் உண்மையாக இருப்பேன் என்கின்ற அர்த்தத்தை உடைய வார்த்தை தான் சாக்ரமெண்ட். ஆகவே அதிலிருந்து எடுக்கப்பட்டு அதிலிருந்து அர்த்தப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் கிறிஸ்தவத்திலே சடங்காச்சாரம் அல்லது சாக்ரமெண்ட் அல்லது சாக்ரமந்து என்று அழைக்கிறோம். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே 11:17-34 பவுல் இந்த திருவிருந்தை பற்றி மிக முக்கியமான காரியங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த திருவிருந்து மிகவும் முக்கியமான ஒன்று. இதை மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொருவரும் இதிலே பங்கு பெற வேண்டும், இதிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல, அந்த நிருபம் வாசிக்கப்பட்ட எல்லா சபைகளுக்கும், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் இந்த சாக்ரமெண்ட் எவ்வளவு முக்கியமானது என்பதை, இதை எவ்வளவு கவனத்தோடு இதிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த திருவிருந்து என்பது மிக மிகவும் கவனத்தோடு கவனிக்கப்பட வேண்டிய, பங்கு பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதிலே பவுல் சொல்கிறார், நீங்கள் எந்த கவனக்குறைவோடு கவலையினத்தோடு இருந்து இதிலுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் மட்டுப்படுத்திவிடக்கூடாது, இதற்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11:17 அவர் அதை சொல்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:1 கொரிந்து சபை விசுவாசிகளை அவர் பாராட்டுகிறார். நான் உங்களை புகழுகிறேன் என்று சொல்லி 2 வசனத்தை சொல்கிறார். ஆனால் அந்த பகுதியிலே அவர்களை புகழ்ந்தார். ஆனால் when it comes to holy communion, he never praised or he never appreciated the people of the Corinthian church or the believers of the Corinthian church. ஏனென்றால் இந்த காரியத்திலே, கர்த்தருடைய பந்தி என்கின்ற காரியத்திலே அவர்கள் சில தவறுகளை செய்தார்கள், சில காரியங்களிலே அவர்கள் தவறினார்கள். ஆகவே நான் உங்களை புகழாமல், அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 17வது வசனத்திலே உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே என்று சொல்லி கொஞ்சம் வேதனையோடு இந்த காரியத்திலே அவர்களை கடிந்து கொள்கிறார். ரைட். இப்பொழுது நம்ம கொரிந்து சபையிலே செய்யப்பட்ட சில முறைகளை பார்ப்போம். கொரிந்து சபை விசுவாசிகள் அவர்கள் எப்போதெல்லாம் கூடி வருகிறார்களோ அவர்கள் ஐக்கிய விருந்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். குறிப்பாக இதற்கு அகாப்பே ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள். அகாப்பே ஃபீஸ்ட் அப்படி என்றால் அவர்கள் வீடுகளிலிருந்து உணவு பதார்த்தங்களை கொண்டு வருவார்கள், சபையிலே கொண்டு வந்து அதை எல்லாரும் இணைந்து சாப்பிடுவார்கள். இன்றைக்கு நாம் அதை தான் லவ் ஃபீஸ்ட், அன்பின் விருந்து என்று அதை அழைக்கிறோம். அவர்கள் கூடி வரும்போதெல்லாம் ஆகாரத்தோடு வருவார்கள். பணக்காரர்கள் வருவார்கள், ஏழைகள் வருவார்கள், புறஜாதிகள் வருவார்கள், அடிமைகள் வருவார்கள், இப்படி பலர் வருவார்கள். இப்படி வரும் பொழுது
முந்தி வந்தவர்கள் மற்றவர்கள் வருவதற்கு காத்திருக்காமல் அவர்கள் கொண்டு வந்த ஆகாரத்தையும் மற்றவர்கள் கொண்டு வந்த ஆகாரத்தையும் வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு அப்படியே அவர்கள் அதை குறித்து அவர் 20 வசனத்திலே சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் கூடி ஒரு இடத்தில் கூடி வரும்பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். ஏன் இப்படி செய்கிறீங்க? நீங்கள் கொண்டு வந்த ஆகாரத்தை விசுவாசிகள் யாவரோடும் இணைந்து ஒன்றாக ஒருவருக்கொருவர் காத்திருந்து இதை புசித்திருக்கலாமே என்று சொல்லி அவர்களுக்கு அவர்களை எச்சரித்து இதை சொல்லிவிட்டு அவர்கள் அந்த ஆகாரத்தை அகாப்பே ஃபீஸ்ட் அல்லது லவ் ஃபீஸ்ட் அல்லது கொய்னோனியா என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உடைய ஐக்கிய விருந்தை சாப்பிட்டு விட்டு அதற்கப்புறம் திருவிருந்தில் பங்கு பெறுவார்கள். இதை சாப்பிட்டு விட்டு திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது இதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறது இல்லை. அந்த ஆகாரத்தை சாப்பிட்டது போல இதுவும் ஏதோ ஒரு ஆகாரம் என்று நினைத்து இதிலே போட்டி மனப்பான்மையோடு இதற்குரிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்காமல் அவர்கள் அளவுக்கு அதிகமாக இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் திராட்சரசமாக இருந்தாலும் அப்பமாக இருந்தாலும் அவர்கள் பிரெட்டாக இருந்தாலும் அதிலே ஒரு பரிசுத்த தன்மை இல்லாமல் இருந்தது. அதை அவர்கள் பரிசுத்த நிலைமையிலே அதை அவர்கள் அனுசரியாமல் இருந்ததினாலே பவுல் கொரிந்து சபைக்கு அவர் இதை எச்சரிப்பாக அல்லது அவர்களுக்கு புத்தி சொல்கிறது போல இதை எழுதுகிறார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சபைகளிலே இந்த திருவிருந்து என்பதை மிக மிக பயபக்தியோடு மிக கவனத்தோடு இதை நாம் ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவும் தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பு கடைசியாக மேல்வீட்டு அறையிலே அவர் தன்னுடைய சீஷர்களோடு அவர் கூடியிருந்து இந்த திருவிருந்தை அவர் ஆரம்பித்து வைத்தார். அவர் ஆரம்பித்து அவர் பரமேறி போன பின்பு இதை தொடர்ந்து நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டபடியால் இன்று வரைக்கும் அந்த திருவிருந்திலே நாம் சபையாக விசுவாசிகளாக இணைந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த திருவிருந்து நமக்கு பெரிய நன்மைகளையும் பல காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறதாகவும் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே சுருக்கமாக உங்களுக்கு ஒரு 4 காரியங்களை பவுல் இந்த வேத பகுதியிலே அவர் திருவிருந்தை குறித்து என்ன சொல்லுகிறார், நாம் எந்தெந்த காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு 4 காரியங்களை நான் சுட்டி காண்பித்து விட்டு நான் என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த திருவிருந்து மிகவும் முக்கியமானது. இந்த திருவிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசமும் இரத்தமும் உள்ளடங்கியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, அவருடைய சரீரம் பிட்கப்பட போகிறது, அதற்கு அடையாளமாக சீஷர்களுக்கு இதை கொடுக்கிறார், இது என்னுடைய சரீரம், இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும், இதை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அதே விதத்திலே அவர்கள் சாப்பிட்ட பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இந்த பாத்திரத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். ரைட், இந்த திருவிருந்தை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அதற்கு முன்பு உள்ள வசனங்களை வாசித்தால் பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபை அவர் கொஞ்சம் கோபமாக சில காரியங்களை அவர்களோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளே சில பிரிவினைகள், 18 வசனத்தை நீங்கள் வாசித்தால், முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அவற்றில் சிலவற்றை நம்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார், உண்மைதான் உங்களுக்குள்ளே பிரிவினைகள் காணப்படுகிறது, அதை நானும் இனவே ஐ பிலீவ் தட் யூ ஹாவ் சம் டிவிஷன்ஸ் அமாங்ஸ்ட் யுவர் செல்ஸ் தட் விச் இஸ் நாட் குட் விச் இஸ் நாட் ரைட் பிஃபோர் கம்மிங் டு த கம்யூனியன் இஃப் யூ ஹாவ் டிவிஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அமாங்ஸ்ட் யுவர் செல்ஸ் இட் இஸ் நாட் ரைட், இது சரியல்ல. கர்த்தருடைய பந்திக்கு வருவதற்கு முன்பதாக, சபைக்கு கூடி வருவதற்கு முன்பதாக, தேவனுடைய இயேசு கிறிஸ்தனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் புசிப்பதற்கு முன்பதாக உங்களுக்குள்ளே இப்பேற்பட்ட பிரிவினைகள், வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள் எதுவும் இருக்க வேண்டாம். நீங்கள் மிகுந்த கவனத்தோடு உங்களுக்குள்ளே காணப்படுகின்ற வேற்றுமைகளை
கலைந்து விட்டு ஒதுக்கிவிட்டு தேவனுடைய சபையிலே திருவிருந்துக்கென்று வரும்பொழுது உங்களை நீங்கள் ஒருவரை ஒருவர் இணைத்து கர்த்தருடைய பாதத்திலே பயபக்தியோடு காத்திருங்கள் என்று பவுல் சொல்கிறார். இந்த அதிகாரத்தை இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது 17 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த திருவிருந்து அல்லது ஹோலி கம்யூனியன் நம்மை இணைக்கிறதாக இருக்கிறது. இட் யுனைட்ஸ் அஸ். நம்ம வித்தியாசமான சூழலில் இருக்கிறோம், வித்தியாசமான குடும்ப பின்னணியம், வித்தியாசமான பொருளாதார நிலைமையில் இருக்கிறோம், வித்தியாசமான படிப்பை படித்திருக்கிறோம், வித்தியாசமான இடங்களில் இருக்கிறோம். ஆனால் நாம் சபைக்கு வந்து தேவனுடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தையும் நாம் வாங்கி புசிக்கும் பொழுது அதை எல்லாருக்குள்ளும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் பலராயிருந்த நாம் ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறோம். வி பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஒன் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்ஸ் இன் டு ஆர் லைஃப்ஸ் அண்ட் ஹிஸ் பாடி யுனைட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் மேக்ஸ் ஆல் ஆஃப் அஸ் டு பிகம் ஒன் பாடி. நம்ம எல்லாரையும் இணைத்து அவருக்குள்ளே ஒரே சரீரமாக நம்மை மாற்றுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு இவ்வளவு பெரிய கிரியை செய்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் இரத்தமும் நம்மை இணைக்கிறதாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், என்ன நமக்குள்ளே காணப்பட்டாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே என்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் சரி, பிரிவினைகள் இருந்தாலும் சரி, இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய இரத்தமும் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறதே, நம்மை ஒரே குடும்பமாக மாற்றி இருக்கிறதே, ஒரே குடும்பமாக இருக்கிற நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாத அளவிற்கு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதுதான் பவுல் குறிந்து சபைக்கு சொல்கிறார், உங்களுக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம், அந்த பிரிவினைகளை நீங்கள் கலைந்து போடுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவருடைய சரீரத்தையும் எடுக்கிற நீங்கள் இப்பேற்பட்ட பிரிவினைகளுக்குள் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு சொன்ன அதே பவுல் நமக்கும் இன்றைக்கும் இந்த காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, இந்த பரிசுத்த திருவிருந்து ஹோலி கம்யூனியன் நம்மை இணைக்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, உங்களை நீங்கள் சபைக்குள்ளே இணைக்க முடியாமல் இருக்கிறீர்களா? ஒருவரோடொருவர் இணைந்து செயல்பட முடியாமல் இருக்கிறீர்களா? தலைமைத்துவத்தோடு நீங்களும் தலைமைத்துவத்தோடு ஒருவருக்கொருவர், நம்ம பல குடும்பங்களாய் இருந்தாலும் ஒரே குடும்பமாய் கிறிஸ்துவின் குடும்பமாய் இணைந்து ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். சபையாகிய குடும்பத்திற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி, நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி, நம்முடைய வாழ்க்கையை ஒற்றுமையோடு ஒரே குடும்பமாக செயல்படும் பொழுது, நடத்தும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம். ஆகவே இந்த தேவனுடைய இந்த பந்தி நம் யாவரையும் ஒன்றாக இணைக்கிறதாக இருக்கிறது என்பது என்னுடைய முதலாவது குறிப்பு. 17 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை தான் நாம் பார்க்க முடியும். ஓகே, இரண்டாவதாக நாம் இரண்டாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது தேவனுடைய பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறது. It reminds us of Christ's death and his coming. எப்போதெல்லாம் நாம் தேவனுடைய பந்தியை பெற்றுக்கொள்ள நாம் பயபக்தியோடு வருகிறோமோ, இது தேவனுடைய மரணத்தையும் அவருடைய வருகையையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் இந்த நாட்களில் அலுவலாக இருக்கிறோம், பலவிதமான வேலைகளில் இருக்கிறோம், வார நாட்களில் வேலைக்கு போகிறோம், பலரோடு பேசுகிறோம், பல சூழ்நிலைகளில் இருக்கிறோம். சில நேரங்களில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சத்திற்கும் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிற வல்லமையை நாம் மறந்து விடுகிறோம் வாரம் மாதத்திற்கு ஒரு முறை இதிலே பங்கு பெறும் பொழுதுதான் நாம் அதை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அப்படி என்றல்ல, இந்த ஆண்டவருடைய இந்த பந்தி நாம் மாதத்திற்கு ஒரு முறை இதை எடுத்தாலும் இல்லை ஒரு முறைக்கு மேல் எடுத்தாலும் இதை குறித்த நினைவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தி நம்மை
நினைப்பூட்டுகிறது. நாம் இயேசுவின் பிள்ளை என்று நம்மை நினைப்பூட்டுகிறது. எதை நினைப்பூட்டுகிறது? ஆண்டவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தை பிட்கப்பட கொடுத்தாரே அதை நினைப்பூட்டுகிறது. ஆண்டவர் நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நமக்கு இரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தாரே அதை நினைப்பூட்டுகிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வரும்பொழுது தேவனை நாம் நினைவு கூற வேண்டும். நம்மை அவர் நினைத்திருக்கிறார், நம்மை அவர் நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால் நாம் அவருடைய கைக்குள்ளாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த கடைசி நாட்களை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றிய நினைவு, அவருடைய சரீரம் அவருடைய இரத்தத்தை பற்றிய நினைவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் குறித்து தியானிக்கும் போதும் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து பவுல் 21 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறார். இன் ரிமம்பரன்ஸ் ஆஃப் மீ, இதை நாம் அவருடைய நினைவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ரெண்டு விதமான போதனைகள் இருக்கிறது. இந்த மாமிசமும் இரத்தமும் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவில் என்ன சொல்கிறார்கள், இதை எடுக்கும் பொழுது இது அப்படியே லிட்ரலி தீஸ் எலமெண்ட்ஸ் பிகம் த வெரி ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஆஃப் காட், பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி என்று ஒரு பிரிவினர் அதை நம்புகிறார்கள். ஆனால் நாம் அப்படி எடுத்துக்கொள்வதற்கல்ல. இன்னொரு பிரிவினர் என்ன நம்புகிறார்கள், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இந்த சரீரமும் அவருடைய சரீரத்திற்கு இணையாக அதே போல இங்கு இருக்கிறது என்று சொல்லி டிரான்சப்ஸ்டான்சியேஷன் கான்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லி இரண்டு கொள்கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு இதை குறித்து பேசுவதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் அப்படி அதை எடுக்கிறதில்லை. நாம் ஒரு நாளும் இது அப்படியே இயேசுவின் இரத்தமாக சரீரமாக மாறுகிறது என்ற எண்ணம் நமக்கு வந்தாலும் நாம் அப்படி எடுக்கிறதில்லை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எப்படி பார்க்கிறோம், அதற்கு அடையாளமாக ஒரு அப்பமோ திராட்சரசமோ நம்ம கையில் வரும்பொழுது அது பொருட்களாக இருக்கும் பொழுதே நாம் இயேசுவை நினைவு கூறுகிறோம். வி ரிமம்பர் த லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் வாட் ஹி டிட் ஆன் த கிராஸ் ஆஃப் கால்வரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மாமிசத்தை பிக்கப்பட கொடுத்தாரே, எனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினாரே, ஆண்டவரே உம்மை நான் நினைக்கிறேன், உம்மை நான் ஒரு காலம் மறக்கக்கூடாது, உம்மை நான் நினைக்கிறேன் என்ற நினைவு இன் ரிமம்பரன்ஸ் ஆஃப் மீ, என்னை நினைவு கூறுங்கள், இயேசுவாகிய என்னை நினைவு கூறுங்கள், உங்களுக்கு நான் உண்டாக்கின இரட்சிப்புக்காக நான் செலுத்திய விலைக்கிரயத்தை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்னார். அதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், அதுதான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய கரத்திலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும், இன்றைக்கு நம்ம கரங்களிலே வருகின்ற அந்த பொருட்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு கண்டெய்னர்லே கீழே திராட்சை ரசம் இருக்கிறது, மேலே வேஃபர் இருக்கிறது. இது அவருடைய மாமிசத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் அடையாளம். அவரை நாம் நினைவு கூற அதை வாங்கி நாம் புசிக்கிறோம். அது புசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை சுமந்தவர்களாக நாம் சபையை விட்டு கடந்து செல்கிறோம். கிறிஸ்துவை சுமந்தவர்களாக, அவருடைய பாடு மரணங்களிலே பங்குள்ளவர்களாக நாம் கடந்து சென்று நாம் இருக்கிற இடங்களிலே அவரை சுமந்தபடியே அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற எண்ணத்திலேயே நம்முடைய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இரண்டாவது காரியம் இது நமக்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு செய்கிறது என்னவென்று சொன்னால் நம்மை நினைப்பூட்டுகிறது, நம்மை தட்டி எழுப்புகிறது. மகனே மகளே, உனக்காக நான் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன், என்னுடைய மாமிசத்தை பிக்கப்பட கொடுத்தேன், என்னை மறந்து விடாதே, என்னை மறவாதே, என்னை நினைவு கூர், உன்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் இந்த பொருட்களை இந்த எலமெண்ட்ஸை நம்முடைய கரங்களில் வாங்கும் பொழுது நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே தகுதியற்ற எனக்காக நீர் பட்ட பாடுகள், தகுதியற்ற எனக்காக நீ சிந்தின உம்முடைய இரத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு, சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் என்ற ஒரு நன்றி அறிதலின் இருதயத்தோடு அவரை நாம் அணுக வேண்டும், அவரை நாம் பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை இந்த பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதுதான் அவர் சொன்னார், இன் ரிமம்பரன்ஸ் ஆஃப் மெய், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இன்னொன்றும்
இந்த தேவனுடைய பந்தி நமக்கு செய்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் நான் சொல்கிற குறிப்பை வைத்து கொண்டு நீங்கள் வீடுகளிலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த கர்த்தருடைய பந்தி செய்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பந்தி நம்மை சரி செய்கிறது. இட் கரெக்ட்ஸ் அஸ். தேவனுடைய பந்தி நம்மை சரி செய்கிறது என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அபாத்திரமா இதிலே நாம் பானம் பண்ணக்கூடாது. 29 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அல்லது அதற்கு மேலே நாம் பார்க்கிறோம், 27 வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே நாம் வாசித்தால் இந்த அர்த்தத்திலே நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இது நம்மை குற்றப்படுத்தும், அந்த குற்றம் நம்மை உருவாக்குகிறது, நம்மை சரி செய்கிறது, நம்முடைய அபாத்திர தன்மையை நம்மை விட்டு நீக்குகிறதாக இருக்கிறது. எப்போதெல்லாம் நாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்பு வருகிறோமோ, நம்முடைய அபாத்திர தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே அபாத்திர தன்மை என்கின்ற காரியத்தை பலர் எதோடு ஒப்பிடுகிறார்கள், அவர்கள் செய்த அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தோடு ஒப்பிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியரும் அந்த அபாத்திர நிலைமை அன்வர்தினஸ் என்கிறதை மற்ற காரியங்களோடு தொடர்பு படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற அந்த அபாத்திர தன்மை என்னவென்று சொன்னால், உங்களுக்குள் ஒரு மனம் காணப்பட வேண்டும். நீங்கள் சபையாக கூடி வரும் பொழுது உங்களுக்கு பாவ உணர்வு இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஆனால் நீங்கள் சபையாக கூடி வரும் பொழுது ஒருவருக்கொருவர் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்களை நீங்கள் கலைந்து, வெறுப்பை கலைந்து, விரோதத்தை கலைந்து, நீங்கள் ஒன்றாக கூடி வந்து இதிலே பங்கு பெற வேண்டும். அப்பேற்பட்ட மனம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அபாத்திர தன்மையோடு இருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட நிலைமையிலே கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுவதை குறித்து பலமுறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். உண்மைதான், சில நேரங்களிலே அபாத்திர தன்மை என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள், குற்ற உணர்வுகளை நாம் அறிக்கையிட வேண்டும். நமக்குள்ளே காணப்படுகின்ற நன்றி அறிதல், நன்றி இல்லாத நிலைமை, அன்கிரேட்ஃபுல்னஸ், அதை நாம் கலைந்து போட வேண்டும். சில நேரங்களே அன்ஃபர்கட்டபிலிட்டி, அன்ஃபர்கிவபிலிட்டி அப்படி என்று சொல்வார். நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலைமையில் நம்ம இருப்போம் என்று சொன்னால், நம்ம இந்த பந்தியில் வந்து ஏதோ கடமைக்கு பந்தியில் இருந்து கலந்து கொண்டு போகலாம், ஆனால் அதனுடைய வல்லமையும் அதனுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார், இந்த கர்த்தருடைய பந்தி நம்மை சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது, இந்த கர்த்தருடைய பந்தி நம்மை சரி செய்கிறது. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். எல்லா சபைகளிலே சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் பங்கு பெற வேண்டும். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கும் மேலாக நமக்குள்ளே வித்தியாசங்கள், பிரிவினைகள், கோபம், எரிச்சல், பொறாமை, இப்பேற்பட்ட குணங்கள் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் இருக்கும் என்று சொன்னால், நாம் மன்னிக்க வேண்டும், நாம் மன்னிப்பை பெற வேண்டும், நாமும் மன்னிக்க வேண்டும். இந்த நிலைமையிலே நாம் சரியாகி நம்மை நாம் சீர்திருத்தி கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் கடமைக்கு எடுத்துக்கொள்வோம், மற்றபடி அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கும். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், இது உங்களை சரி செய்யும். கர்த்தருடைய பந்தியை குறித்து யோசிக்கும் பொழுது இது உங்களை சரி செய்யும். கொரிந்தியர்களே, நீங்கள் இப்படி தான் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே பிரிவினைகளோடு வர வேண்டாம், எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள், சரி செய்யுங்கள், ஒப்புரவாகுங்கள், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள். அப்போது இதனுடைய முழு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். அந்த கரெக்ஷனுக்கு, இந்த பந்தி உங்களை சீர்திருத்த நினைக்கிற அந்த கரெக்ஷனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், சரி செய்யுங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்று சொன்னால் பின்னாலே அவர் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் சோதிக்கப்படும் என்று சொல்லி அவர் வசனங்களே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்மை நிதானிக்க வேண்டும், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எனக்குள்ளே என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னால், ஒரு பாவத்தையோ நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய சுபாவத்தையோ சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி நம்மை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பந்திக்கு வருகின்ற நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று சொன்னால்,
அங்கேயே அப்பொழுதே நம்மை சரி செய்து கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது அதனுடைய நன்மையை நாம் அதிகமாய் அனுபவிப்பவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்தது நான்காவதாக இந்த பந்தியை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அப்படியே எழுதும் பொழுது நான் நீங்கள் பார்ப்பீங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதுலோகமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பந்தி நம்மை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது. இட் ஜட்ஜஸ் அஸ். இந்த மேஜை, இந்த பரிசுத்த மேஜை நம்மை நியாயம் தீர்க்கும். நாம் அபாத்திரராக இதிலே பங்கு பெற்றால் நம்மை நியாயம் தீர்க்கும். வெளிப்புறத்திலே எல்லாரும் காண்கின்ற விதத்திலே நாம் பங்கு பெறலாம், பார்வைக்கு அதை செய்யலாம். ஆனால் நமக்குள்ளே மாற்றங்கள் இல்லாமல், உள்ளே சமாதானம் இல்லாமல், உள்ளே ஒப்புரவாகுதல் இல்லாமல் இதிலே நாம் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் இதற்கு இந்த பந்திக்கு முன்பதாக நாம் குற்றவாளிகளைப் போல நிற்க வேண்டியதிருக்கும். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் வரும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய விதத்திலே ஏதாவது நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நாம் கலைந்து போட வேண்டும். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். டோன்ட் டேக் இட் லைட்லி. வி காட் டு பி வெரி கேர்ஃபுல். வி ஹவ் டு டேக் த டேபிள் ஆஃப் த லார்ட் வெரி சீரியஸ்லி. இதை ரொம்ப கவனத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே வி ஷுட் நாட் கிவ் எனி ரூம் ஃபார் டிவிஷன், ஹேட்ரட், பிட்டர்னஸ் எதையுமே நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனையே இதுதான் என்று சொன்னால், இந்த முதலாம் அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் டீல் பண்ண விரும்புகிற முதல் பிரச்சனையே தேர் இஸ் டிவிஷன் அமங்ஸ்ட் யுவர் செல்ஸ் அப்படி தான் அவர் சொல்லுகிறார். அந்த டிவிஷன் தான் அப்படியே நம்ம தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த அதிகாரங்களை பார்த்தா அந்த டிவிஷன் பிரிவினை அதுதான் அதிகமாக தெரிகிறதே நாம் பார்க்குறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக நீங்கள் வரும்பொழுதும் இந்த எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ எனக்கு காணிக்க செலுத்தவரையா நீ போய் உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகு, சரி செய்த பின்பு வந்து நீ எனக்கு காணிக்கை செலுத்து என்று சொல்கிறார். ஆகவே இங்கேயும் நாம் கர்த்தருடைய பந்திக்கு வருவதற்கு முன்பதாக, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் ஈடுபட போகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்பு உள்ள நாட்களிலே நம்மை நாமே நிதானிக்க வேண்டும், நம்மை நாமே ஆராய வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு என்று ஆயத்த கூட்டங்கள் வைத்திருந்த நாட்கள் உண்டு. இப்பொழுது இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று நிமித்தமாக அப்பேற்பட்ட கூட்டங்களை கூட முடியாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே, உங்கள் வீடுகளிலே நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து குடும்பமாக ஜெபித்து, ஆண்டவரே நாளைக்கு நானும் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளும், கணவன் மனைவியுமாக நாங்கள் உம்முடைய பரிசுத்த சரீரத்தையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நாங்கள் அபாத்திரராய் அதிலே பங்கு பெறக்கூடாது. எங்களுக்குள்ளே உமக்கு விருப்பமில்லாத காரியம் எது இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு ஞாபகப்படுத்தும், நினைப்பூட்டும். ஏனென்றால் உம்முடைய மேஜை எங்களை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது. உம்முடைய மாம்சம், உம்முடைய இரத்தமும் எங்களை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாங்கள் குற்றவாளிகளாக இல்லாதபடி எங்களை ஆண்டவரே இப்பொழுதே எங்களை உணர்வடைய செய்யும், எங்களை சரி செய்யும். நாங்கள் அதை சரி செய்து பரிசுத்தமாய் நல்ல உள்ளத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, சந்தோஷத்தோடு கர்த்தருடைய மேஜையிலே நாங்கள் சந்தோஷமாய் அதை அனுபவிக்க, உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் சந்தோஷமாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் இதற்கு முன்பு இதை இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பே நம்மை சரி செய்து கொண்டு நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் அந்த மேஜை உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும். அது உங்களை நியாயம் தீர்க்காது. இன்ஸ்டெட் காட்ஸ் டேபிள், த டேபிள் ஆஃப் த லார்ட் வில் பிளஸ் யூ இம்மென்ஸ்லி. இந்த பந்தியை நாம் பெற்றுக்கொள்வதனாலே பலவிதமான நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். நான் உங்களோடு இன்றைக்கு ஒரு நான்கு காரியங்களை, கர்த்தருடைய பந்தி என்ற போதனையிலே பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால்
பவுல போஸ்தலன் கொரிந்து சபைக்கு இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே அவர் எச்சரிப்போடும் அவர்களுக்கு சொன்ன புத்திமதிகளை இன்றைக்கு நாம் எடுத்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் இந்த வசனங்களை நினைப்பூட்டிருக்கிறேன். முதலாவது அவர் என்ன சொன்னார், முதலாவது இந்த கர்த்தருடைய பந்தி நம்மை ஒன்றாக இணைக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசுவின் கல்வாரி பாடுகளை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. நாம் மறந்து போகக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் இதை நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வெற்றியுள்ளவர்களாக வாழ்வோம். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்குள்ளே அவருடைய சரீரம் இருக்கிறது, எனக்குள்ளே அவருடைய ரத்தம் இருக்கிறது, நான் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உடையவனாக இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கே ஒரு தெம்பு வரும், நமக்கே ஒரு பலன் வரும். அந்த பலனையும் அந்த தெம்பையும் பரிசுத்த நற்கரணை பரிசுத்த மேஜை நமக்கு கொடுக்கிறது. அதை குறித்து இந்த மேஜை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த தேவனுடைய பந்தி நம்மை சரி செய்கிறது, இட் கரெக்ட்ஸஸ், நம்மை ஒழுங்குபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அன்போர்தினஸ் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கலைந்துவிட நம்மை பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ள இந்த பந்தி நமக்கு உதவி செய்கிறது. நம்ம பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த பந்தியின் எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறதாக இருப்போம். நான்காவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், இதில் மிகுந்த ஒரு பெரிய எச்சரிப்பு பவுல் சொல்கிறார், அநேகர் வியாதியாக இருக்கிறார்கள், அநேகர் பலவீனராக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த கர்த்தருடைய பந்தியை, இந்த தேவனுடைய மாம்சத்தினுடைய ரத்தத்தையும் கவனக்குறைவாக கவலையீனமாக ஏதோ இது ஒரு ஆகாரம் என்று சொல்லி குறிந்து சபையிலே அவர்கள் முன்பு சாப்பிட்ட அந்த அகாப்பே ஃபீஸ்ட், அந்த லவ் ஃபீஸ்டில் உள்ள ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பந்தியில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது இதையும் அவர்கள் கேர்லெஸ்ஸாக பலவிதமான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு இதிலையும் அவர்கள் கேர்லெஸ்ஸாக வந்து கலந்து கொண்டு அதனுடைய சாபத்தை அனுபவிக்கக்கூடாது, இது அவர்களின் நியாயம் தீர்க்கும், குறிந்தீர்களே கவனமாயிருங்கள் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை நமக்கும் அது பொருத்தமானதாக இருக்கிறது. நாமும் கவனம் உள்ளவர்களாக, இது நம்மை நியாயம் தீர்க்கும் என்ற ஒரு பயபக்தியின் உணர்வோடு பரிசுத்த நிலைமையிலே இதிலே பங்கு பெற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு பல நன்மைகளை கொடுக்கிறது. இது நம்மை சுகமாக்குகிறது, இது நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கிறது, இது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே நாம் தொடர்ந்து பங்கு பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் அவரோடே இருக்கிறோம். அவர் நமக்குள்ளவர், அவருக்குள் நாம் இருவரும் இணைந்து ஒன்றாக கிறிஸ்துவின் பலத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே அவர் தோன்றுவார். இப்பேற்பட்ட அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக, அதனுடைய சாராம்சத்தை உடையவர்களாக, அதை மாதந்தோறும் அனுபவிக்கிறவர்களாக, இந்த பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறவர்களாக இதிலே நாம் தொடர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே எக்காலம் துணிக்கப்படும். அப்பொழுது அவருக்குள் இருக்கிற நாம், நமக்குள் இருக்கிற அவர் அப்படியே அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். நாம் நித்தமும் அவரோடு இருப்போம். அவருக்கு அடையாளமாக அவரை நினைவு கூறும்படி இதை நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் வரும், அவரோடு அவருடைய முகத்தை முகமுகமாய் அவரை தரிசித்து அவரோடு இருக்க, அவருடைய பிரசன்னத்திலே இருக்க, அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாமும் இருக்கக்கூடிய அந்த நாள் வருகிறது. இந்த பரிசுத்த மேஜை அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த பந்தியை குறித்து என்ன எண்ணம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் நிதானித்து பார்க்க வேண்டும். சபையாகிய நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் சபையில் இதை மிகவும் பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு அருமையான ஒரு மேஜையிலே இதை பரிசுத்தமாய் வைக்கிறோம். பரிசுத்த வஸ்திரங்களை மேலே விரித்து இதை பயபக்தியோடு எடுக்கிறோம், இதை பயபக்தியோடு பரிமாறுகிறோம். இதற்கு பின்னாலே இருக்கின்ற சாக்ரிஃபைஸ், இதற்கு பின்னாலே செய்யப்பட்ட பல தியாகங்கள், ஆண்டவருடைய கடைசி ரத்தம் சிந்தப்பட்டது எல்லாமே இருக்கு. அதை பயபக்தியோடு எடுத்து அதை ஆசரித்து ஜெபித்து
சந்தோஷமாய் ஒவ்வொரு ஞாயிறும் நாம் பங்கு பெறுகிற ஞாயிறு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளே இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்கும். நாம் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். இதை இப்பேற்பட்ட நன்மைகளை கொரிந்து சபை விசுவாசிகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியை ஒருபோதும் விளையாட்டாக, ஒருபோதும் கவனக்குறைவாக, ஒருபோதும் ஏனோதானோ என்று சொல்லி நீங்கள் எடுக்காதீர்கள். கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. கர்த்தருடைய பந்தி எல்லா ஞானத்தோடும் எல்லா கவனத்தோடும் பக்தி பரவசத்தோடு அதிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாமும் அப்படி இருப்போம், நன்மை அனுபவிப்போம். நான் நினைக்கிறேன் நம் எல்லாரும் இதை குறித்து ஒரு முடிவெடுத்து இனி வருகின்ற நாட்களை இந்த பந்தி என்று வரும்பொழுது மிகவும் கவனத்தோடு எந்த விதமான அபாத்திரத்தன்மை நமக்குள் இல்லாதபடி பரிசுத்தத்தோடு நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட எலமெண்ட்ஸ் என்ன விதமான பொருட்கள் உங்கள் கையில் ஒருவேளை அப்பமோ ஒருவேளை வேஃபரோ ஒருவேளை பிரெட்டோ எது கிடைத்தாலும் ஒரு ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற என்ன எலமெண்ட் உங்கள் கையில் இருந்தாலும் அது ஆண்டவருடைய சரீரத்திற்கும் ரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. அவரை எண்ணி இதில் பங்கு பெறுவோம், முழு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை முடிஞ்சோம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை நேரத்தில் ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11:17-34 தேவனுடைய பந்தி, பரிசுத்த பந்தி, இதை இதில் எப்படி இருக்க வேண்டும், இதில் எப்படி கலந்து கொள்ள வேண்டும், இது இந்த கர்த்தருடைய பரிசுத்த பந்தி என்னென்ன செய்கிறது என்று சொல்லி 4 காரியங்கள் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பந்தியை நாங்கள் மிகுந்த கவனத்தோடு அதிலே நாங்கள் பங்கு பெற, ஆண்டவரே அதை நாங்கள் அனுசரிக்க, உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே உம்மை நாங்கள் நினைவு கூற, உம்முடைய மரணத்திற்கு அடையாளமாக இதை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு நேர் பேசும். ஒருவேளை கடந்த நாட்களில் கர்த்தருடைய பந்திக்குரிய காரியங்களிலே கவனக்குறைவாகவோ ஆண்டவரே வித்தியாசமான கருத்துக்களோடு பங்கு பெற்றிருப்பார் என்று சொன்னால் இருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இல்லை இனிமேல் நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு கொடுக்க வேண்டிய முழு மரியாதையும் முழு கவனத்தையும் கொடுத்து அந்த பந்தியிலே ஈடுபட்டு அந்த பந்தியில் உள்ள சகல நன்மைகளை நாங்கள் அனுபவிப்போம். ஆண்டவரே இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த வாரம் மாத்திரமல்ல, வருகின்ற நாட்கள் வருகின்ற நாட்களிலும் வாரங்களிலும் ஆண்டுகளிலும் உம்முடைய பந்தி ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய ஆண்டவரே சரீரமும் இரத்தமும் எங்கள் சரீரங்களை சுகமாக்கட்டும். குறிப்பாக இந்த கொரோனா வியாதியினாலும் மற்ற வியாதிகளாலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஒருவேளை சுகவினத்தோடு பலவினத்தோடு உம்முடைய அற்புதத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது இந்த வசனம் ஆண்டவரே கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் இருக்கிற இடங்களிலே நீர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து ஆண்டவரே அதிசயத்தை செய்து நீர் உண்மையில தேவன் என்பதை உடைய வாழ்க்கையில நிரூபிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் இன்றைக்கு கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருந்து காப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.